Hi friends, welcome to Zaag, Zoog Kitchen. இன்னைக்கு நம்ம Zaag, Zoog Kitchen ல பார்க்க போறது ஈத் ஸ்பெஷல் பாய் வீட்டு மட்டன் பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போறோம். முஸ்லிம்ஸ் வீடுகள்ல ஈத் ஃபெஸ்டிவல்ஸ் அண்ட் கல்யாணத்துல எல்லாம் பிரியாணி தான் செய்வாங்க. நான் இந்த வீடியோல 1 kg மட்டன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு காமிச்சிருக்கேன். இந்த மட்டன் பிரியாணி தால்ச்சா ரைத்தாவோட சாப்பிட்றப்போ டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும். பிரியாணி செய்ய தெரியாத பிகினர்ஸ் கூட ஈஸியா செஞ்சிடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மட்டன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, நோட்டிபிகேஷன்ல ஆல்ங்கிற ஆப்ஷன் ஆன் பண்ணி வைங்க. அப்பதான் நான் புதுசா போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். வாய் வீட்டு மட்டன் பிரியாணி செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நம்ம வந்து மட்டனை வந்து ஹாஃப் குக் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு 1 kg 1.5 kg நான் வந்து எலும்புள்ள மட்டன் தான் எடுத்திருக்கேன். பிரியாணிக்கு எலும்புள்ள மட்டன் தான் டேஸ்டா இருக்கும். மட்டன் வந்து பெரிய பெரிய பீசஸா பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கணும். இதை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். குக்கர்ல மட்டனை சேர்த்துக்கிறேன். இப்போ இதுல இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 tsp, மஞ்சள் தூள் 1/2 tsp, மிளகாய் தூள் 1 tsp, சால்ட் 1 tablespoon. நான் கல்லுப்பு யூஸ் பண்ணியிருக்கேன், நீங்க சால்ட் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா, 2 பச்சை மிளகா, 1/2 tomato கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதுல 1/2 cup தண்ணி சேர்த்து இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 4-5 whistles வச்சு நம்ம எடுத்துக்கணும். அதாவது 50% நம்ம மட்டனை குக் பண்ணா போதும். நம்ம இந்த மாதிரி மட்டனோட கொஞ்சம் மசாலா சேர்த்து செய்யறப்ப மட்டன் வந்து பிளாக் ஆகாம இருக்கும். உங்க குக்கருக்கு தகுந்தாப்புல நீங்க விசில் வச்சு எடுத்துக்கோங்க. நான் 4 whistles வச்சு எடுத்துக்கிறேன். 1 kg மட்டன் பிரியாணிக்கு 600 g மீடியம் சைஸ் ஆனியன், 6 onion இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஆனியன் கொஞ்சம் கூட சேர்த்தாதான் மட்டன் பிரியாணி டேஸ்டா இருக்கும். நான் ஆனியனை இந்த மாதிரி நீள நீளமா ஸ்லைசஸா சாப்பர்ல சேர்த்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். 1/2 kg டொமேட்டோ மீடியம் சைஸ் 5 pieces எடுத்து நீள நீளமா கட் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்க 1/2 kg பிரியாணி செய்யறதா இருந்தா அளவுகள் எல்லாம் பாதியா எடுத்துக்கோங்க. இப்போ 1 kg பிரியாணிக்கு பிரியாணி மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு பட்டை 5-6 pieces எடுத்திருக்கேன். ஏலக்காய் 12, கிராம்பு 12. கிராம்பு அதிகமாயிடக்கூடாது, கிராம்பு அதிகமாயிடுச்சுன்னா பிரியாணி வந்து கசந்துடும். இப்போ இதை மிக்சியில் சேர்த்து இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இன்னும் கொஞ்சம் மசாலா பொருட்களை பார்த்துடலாம். 1 cup கொத்தமல்லி கட் பண்ணி எடுத்திருக்கேன். 1 cup புதினா கட் பண்ணி எடுத்திருக்கேன். 5 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். ஏற்கனவே நம்ம குக்கரில் மட்டன் வேகிறப்ப 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம். உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்புல பச்சை மிளகாயை கூட குறைய அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கலாம். 100 g இஞ்சியை கட் பண்ணி எடுத்திருக்கேன். 125 g பூண்டு கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை ரெண்டையுமே மிக்சியில் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இஞ்சி வந்து அதிகமாயிருச்சுன்னா பிரியாணி வந்து பிளாக் ஆயிரும். ஸோ பூண்டை விட இஞ்சியை வந்து கம்மியாக எடுத்துக்கோங்க. தயிர் 250 g, ஆயில் 250 g, லெமன் ஜூஸ் 1 lemon இந்த மாதிரி ஸ்குவீஸ் பண்ணி எடுத்திருக்கேன். கீ 2 tablespoons, பிரிஞ்சி லீஃப் 2, ஏலக்காய் 3, கிராம்பு 3, பட்டை 2, சால்ட் 3 tablespoons நான் கல்லு எடுத்திருக்கேன். நீங்க சால்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். மிளகாய் தூள் 1.5 tsp இதுதான் தேவை. நான் 1 kg பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இது வந்து காப்படி, இந்த கப்ல வந்து 2.5 cup இருக்கும். இப்ப இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு இதை வந்து நம்ம 1/2 hour நம்ம சோக் பண்ணி வச்சிடலாம். பாய் வீட்டு மட்டன் பிரியாணி பாத்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸை விட சீரக சம்பாவை செய்வாங்க. அந்த ரைஸ் வந்து இன்னுமே டேஸ்டா இருக்கும். குக்கர்ல மட்டன் வேக வச்சிருந்தோம் இல்லையா, அது நல்லா வெந்துருச்சு. இப்ப மட்டனையும் அதுல உள்ள ஸ்டாக்கையும் நம்ம தனியா எடுத்துடலாம். இந்த மட்டன்ல வெந்த தண்ணியை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணிட வேண்டாம். இதை வந்து பிரியாணியில நம்ம ஆட் பண்ணணும். தனியும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஆனியன் வந்து இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌனா ஃப்ரை ஆகணும். இப்ப நம்ம எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா மிளகாய் தூள், அதை ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்ப இதுல இஞ்சி பூண்டு பேஸ்ட், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, புதினா இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு நிமிஷம் நல்லா வதக்கணும். இதுக்கடுத்து கட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா டொமேட்டோ, அதை ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு லிட்ட போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு 3 minutes இதை குக் பண்ணா போதும். கீழே அடி பிடிச்சிடக்கூடாது. இது எல்லாத்தையும் அப்பப்ப நம்ம மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். இப்ப இதுல நம்ம வேக வச்சிருந்த மட்டனை ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்ப தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். தயிர் ஆட் பண்ணோம்னா மட்டன் வந்து சாஃப்ட் ஆகும். அதுக்கு அடுத்து கரம் மசாலாவே ஆட் பண்ணிக்கிறேன். இதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்சிருந்தோம் இல்லையா மட்டன், அதுல தண்ணி இருக்கும் இல்லையா, அதோட ஸ்டாக் அதை வந்து நான் இந்த மாதிரி காப்படியில எடுத்துக்கிட்டேன். சப்போஸ் உங்களுக்கு காப்படி கம்மியா இருந்தா தண்ணி ஃபுல் பண்ணி காப்படியா எடுத்துக்கோங்க. அதாவது 1 cup ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். 1 liter போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு ஆயில் வந்து செப்பரேட்டா மேல பிரிஞ்சு வர வரைக்கும் குக் பண்ணா போதும். 5 minutes ஆயிடுச்சு. நம்ம மசாலா
மசாலா எல்லாம் மட்டன்ல நல்லா கோட் ஆயிருச்சு, ஆயிலும் நல்லா மேல பிரிஞ்சு வந்துருச்சு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கப் பாஸ்மதி ரைஸ்க்கு 1.5 கப் வந்து வாட்டர் சேர்க்கணும். நான் இப்ப 1 kg ரைஸ், 2.5 கப் வந்து ரைஸ் எடுத்திருக்கேன். 3x4 கப் வந்து நம்ம வாட்டர் சேர்க்கணும். நம்ம ஆல்ரெடி 1 கப் வந்து மட்டனோட ஸ்டாக் எடுத்து 1 கப்பா நான் சேர்த்திருக்கேன். இப்ப மீதமுள்ள தண்ணியை அலந்து 2.75 கப் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு லிட்ட போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ளேம் வந்து ஹைல வச்சுக்கோங்க. தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்ப சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ரைஸை வந்து நல்லா தண்ணி இல்லாம வடிகட்டிட்டு இதை ஆட் பண்ணிக்கணும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ரைஸை வந்து தண்ணி இல்லாம தான் நம்ம ஆட் பண்ணணும். ஃப்ளேம் வந்து ஹைல வச்சுக்கோங்க. நம்ம ரைஸை சேர்த்ததுக்கு அப்புறம் ஓவரா நம்ம மிக்ஸ் பண்ண கூடாது, லைட்டா தான் மிக்ஸ் பண்ணணும். அரிசியும் தண்ணியும் இந்த அளவுக்கு லெவல்ல வரணும் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் தம் போடுறதுக்கு கரெக்டான ஸ்டேஜ். தம் போடுறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டேஜ்ல லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இப்ப இத ஒரு ஃபாயிலால கவர் பண்ணிட்டு லிட்ட போட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கு கீழே ஒரு தோசை கல்ல நான் வந்து பிளேஸ் பண்ணிக்கிறேன். அடுப்பு வந்து சிம்ல வச்சுக்கோங்க. இப்ப நம்ம பிரியாணி பாட்டுக்கு மேல ஏதாவது ஒரு வெயிட்டான பொருளை வச்சிடணும். அப்பதான் நம்ம பிரியாணி வந்து நல்ல ஈவனா மேலையும் அண்ட் கீழையும் வந்து ரைஸ் வந்து குக் ஆகும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து தால்ச்சா பண்ணியிருந்தேன், அது குக்கர்ல இருந்தது. பிரியாணி பாட்டுக்கு மேல நான் இதை வெயிட்டுக்காக நான் வச்சுட்டேன். இதை வந்து 20 minutes சிம்ல வச்சு நம்ம தம்க்கு விட்டுறலாம். 20 minutes ஆயிடுச்சு. நான் இதை ஓபன் பண்ணி காமிக்கிறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு வந்து ரைஸ் வந்து குக் ஆயிருக்கு பாருங்க. இதை வந்து ரொம்ப கிளறாம லைட்டா அரிசியை வந்து கீழே இருந்து மேல திருப்பி விடுங்க. ஓவரா கிளறக்கூடாது, ரைஸ் வந்து உடஞ்சிரும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பிரியாணி வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேல நம்ம எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, பாதி ghee அதை ஆட் பண்ணிக்கிறேன். இப்ப இதை நல்லா க்ளோஸ் பண்ணிட்டு 5 minutes நம்ம வந்து ரெஸ்ட்ல வச்சிடலாம். 5 minutes ஆயிடுச்சு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பிரியாணி வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. எவ்வளவு உதிரி உதிரியா இருக்குது பாருங்க, கீழே சுத்தமா அடிபிடிக்கல ஃப்ரெண்ட்ஸ். இதோட டேஸ்ட் வந்து அட்டகாசமா இருக்கும். அப்படியே நம்ம பாய் வீட்டு கல்யாண வீட்டுல சாப்பிடுற டேஸ்ட் வந்து அப்படியே இருக்கும். பாய் வீடுகள்ல இந்த மாதிரி இந்த மெத்தட்ல தான் பிரியாணி செய்வாங்க. இதை வந்து அடிக்கடி நாங்க செய்வோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சூப்பரான டெலிஷியஸான பாய் வீட்டு மட்டன் பிரியாணி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்க ட்ரை பண்ணி உங்க எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. சுவையான சமையல், சுகமான வாழ்வு. தேங்க்யூ.